ஓகே. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ்எம் கிரியேட்டர்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எக் கிரேவியும் சப்பாத்தியும் தான் பார்க்க போகிறோம். ஸோ எக் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம கொஞ்சம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிறேன். 2 tablespoons ஆஃப் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயில் கூட நான் என்னென்ன பொருள் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க. ஜிஞ்சர், சாரி அது என்னது, ஆனியன், டொமேட்டோ, ஜீரகம், மிளகுத்தூள், அப்புறம் வந்து பட்டை, லவங்கம், அப்புறம் வந்து இந்த லீஃப், க்ரீன் லீஃபு, மஞ்சள் பொடி. ஸோ ஃபஸ்ட்டு இது வெந்த உடனே நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுறேன். பட்டை, லவங்கம், இது எல்லாத்தையும் போட்டுறேன். ஓகேங்களா, ஸ்பைசஸ் எல்லாம் போட்டேன். அதுக்கடுத்து வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஆனியன் போட்டேன். ஆனியனை கம்ப்ளீட்டாக போட்டேன். அதுக்கப்புறம் பெப்பர் பவுடர்லையும் சேர்த்து போட்டேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா ஃப்ரை பண்ணட்டும். இப்போ இதோட 1 spoon salt ஆட் பண்ணேன். ஓகே, இப்படி பிடிக்கணும். இங்கே இது பாருங்கள், அதோட டொமேட்டோ ஆட் பண்ணிடுறேன். இப்போ இது வந்து நல்லா நம்ம வந்து ஃப்ரை ஆகிற வரை வெயிட் பண்ணணும். நல்லா ஃப்ரை ஆகட்டும், நல்லா வதங்கி வர்ற வரை நம்ம வந்து வெயிட் பண்ணணும். ஓகே, இப்போ நான் இது கூட சிக்கன் மசாலா கொஞ்சம், அந்த சிக்கன் ஸ்மெல்லுக்காக சிக்கன் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அது 1 tablespoon கிட்ட ஆட் பண்ணிக்கிறேன், காஷ்மீரி சில்லி பவுடர். ஓகே, இப்போ அங்கே நல்லா விந்து வந்துருச்சு. ஸோ இதோட நான் வந்து அரைச்சி வச்ச தேங்காவை ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதோட அரைச்சி வச்ச தேங்காவை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் கோகோனட் இருந்தது, அதை அலசி ஊற்றிக்கிறேன். ஏன்னா நம்ம கொஞ்சம் சால்னாவுக்கு தண்ணி தேவை இல்லையா, அதனால நான் வந்து எக் கிரேவிக்கு தண்ணி கொஞ்சம் தேவை, அதனால நான் தண்ணிக்காக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா பாயில் பண்ணுற வர வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக எக் ஆட் பண்ணிக்கிறோம். பாருங்கள், இப்போ நல்லா பாயில் ஆயிடுச்சு. பாயில் ஆன பிறகு நான் வந்து 3 eggs எடுத்து வச்சுருக்கேன். இந்த எக்கு உடச்சி ஊற்றப்படுறேன் பாருங்கள். அது அங்கே கட்டும் அப்படியே எகோதான், அதை டச் பண்ணக்கூடாது, உடஞ்சிரும். இந்த கரண்டியை வெளியில் எடுத்துக்கோ. அடுத்து 2nd எக்கு, அந்த எக்கு அப்படியே போட்டணும், 3 இது பண்ணக்கூடாது, வேகிற வர அப்படியே போட்டணும். இந்த சைடும் ஸோ 3 பெரிய எக்னால 3 இல்லை, நீங்கள் 4, 5 உங்கள் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். எக்கு பாயில் பாருங்கள், எக் அழகாக பாயில் ஆகிடுச்சு. இதோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். எக்கு வெந்துடுச்சு பாருங்கள், இதோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். ஓகே பாருங்கள், சப்பாத்தி சால்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்த்துங்க. எக்கு அதுவும் மிக்ஸ் ஆகி இப்போ மிருதலா நமக்கு டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த எக்கு பகுதியை கொஞ்சம் அப்படியே எடுத்து, எக்கோடு சேர்ந்து அந்த சால்னாவை எடுத்து, ரொம்ப சுடு. இப்போ மிருதலா நமக்கு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி சொல்லுவான். எப்படிமா இருக்கு, சாப்பிட்டுட்டு சொல்லு. நல்லாக்கா? ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.